ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நல்லபடியாக எல்லாருமே எழுதியிருப்பீங்க. எதிர்பார்த்தது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம எவ்வளோ வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் எதிர்பார்த்துருந்தீங்க. ஆனால் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருந்தது. அதிகமாக எல்லாருமே ஈஸி ஈஸி சொல்லக்கூடிய ஒரே டாபிக் அப்படின்னு பார்த்துட்டேன் ஜென்ரல், அதாவது என்ன சொல்கிறது, எபிலிட்டி, அதாவது மேக்ஸ் யூனிட் டென்னை பொறுத்த வரைக்கும் 25 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. நல்லா படித்தவங்க தாராளமாக 25 க்வெஸ்சனையும் அட்டன் பண்ணிடலாம். 25 க்வெஸ்சனும் கரெக்டாக முடிக்கிற அளவுக்கு ரொம்ப 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 சுலபமாக இருந்தது. எது யூனிட் 10 மேக்ஸ், ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பிளாக பேசிக் ஃபார்முலாஸ் பேசிக் ரேஷியோஸ் எல்லாமே ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருந்தது யூனிட் 10 படிக்க. அப்போ 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கலாம். அப்புறம் தமிழ் எப்படி சார் இருந்தது, ஓகேங்களா? தமிழ் எப்படி இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஈஸி டு மாட்ரேட், இந்த ரெண்டு இதுக்குள்ள தான் இருந்தது. ஈஸி டு மாட்ரேட், ஓகேங்களா? அதாவது சுலபமுக்கும் அதுக்கப்புறம் நடுநிலை, இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இருந்தது தமிழ். ஓகே, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப சராசரியாகவும் இல்லை, ஈஸியாக இருந்தது. ஈஸி ஒரு சில க்வெஸ்சன் மட்டும் என்னன்னா பழைய புத்தகத்திலிருந்து கேட்டுக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பழைய புத்தகம் படிக்கணுமா புதிய புத்தகம் படிக்கணுமா நிறைய கான்ட்ரவர்சியாக இருந்தது. ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விளக்கம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டுமே ரெஃபர் பண்ணணும். அதற்குரிய சாட்சியாக இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் பழைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப ராமாயணத்திலிருந்து மட்டுமே பாருங்க, கம்ப ராமாயணத்திலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 4 க்வெஸ்சன் வந்திருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும். கம்ப ராமாயணத்திலிருந்து மட்டுமே 4 க்வெஸ்சன், அந்த ஒரே ஒரு டாபிக்ல இருந்து மட்டுமே 4 க்வெஸ்சன். அதுல ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ், ஓல்டு சிலபஸ் இருந்து. அதுக்கப்புறம் வள்ளலார், வள்ளலாரை பத்தி ஒரு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. ஒரே அந்த ஒரு நபரை பத்தியும் ஒரு இலக்கியத்தை பத்தியுமே 2-3 க்வெஸ்சன்ஸ் ஒரே டாபிக்ல இருந்தே நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல நிறைய எப்பவும் போல பாடல் வரிகள், இந்த பாடல் வரிகள் ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய புத்தகத்திலிருந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம படிக்க வேண்டியது அடுத்து குரூப் 4 தயாராகிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய புத்தகம் படிக்கணும், எல்லாமே படிக்க வேணாம், சிலபஸ் இருக்க வார்த்தைகளை மட்டுமே பழைய புத்தகத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து க்வெஸ்சன்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க குரூப் 2 பொறுத்த வரைக்கும், பழைய புத்தகம் கேட்டிருக்காங்க. 10th லெவல் தான் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, க்வெஸ்சன் 10th ஸ்டாண்டர்ட் SSS ஸ்டாண்டர்ட் தான் சொல்லிருந்தாங்க. அப்போ அதிகமான தமிழுமே அதிகமான க்வெஸ்சன்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஒரு 80 க்வெஸ்சன்ஸ் கிட்டத்தட்ட இதுதான். 10th தான் ஒரு சில க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணல, ரிமைனிங் எல்லாமே மேக்ஸிமம் சொல்ல போனா 10th நீங்க படிச்சாலே தமிழ்ல அதிகபட்சம் ஒரு 85+ எடுத்துடலாம். அந்த அளவுக்கு எல்லாமே 10th. ஆனால் பழைய சிலபஸ் புதிய சிலபஸ் அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும், வேற எதுவுமே இல்லை. அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் சுலபம், ஈஸி டு மாடரேட் தான் இருந்திருக்குது. ஒரே டாபிக் அதிகமாக க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நம்ம மண்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா முழுவதுமாக ஒவ்வொரு டாப்பிக்ல தமிழ்லேருந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து எத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி தமிழில் எந்தெந்த டாபிக் பார்ட் ஏலேருந்து எவ்வளோ, சாரி பகுதி ஏலேருந்து பகுதி ஆலேருந்து எவ்வளோ, பகுதி ஏலேருந்து எவ்வளோ, அதுவும் எந்தெந்த ஆசிரியர்களை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க, எந்த நூல்கள் அந்த மேற்கோள் காட்டிய நூல்கள் வந்து எது அதிகமாக வந்திருக்குது, இது எல்லாமே நம்ம மண்டே என்ன செய்யறோம் அப்படின்னா வீடியோவை நம்ம போடுறோம் தமிழ்ல. தமிழுக்கு மட்டும் ஏன்னா அடுத்து குரூப் 4 வருது, குரூப் 4 தமிழ் தான் இதே மாதிரி 100 மார்க், அதுலேயும் 85+ 90+ எடுக்கணும். அப்போ தமிழுக்கு திருப்பி நம்ம ரொம்ப 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 ஆழமாக படிக்கணும். அப்போ அதில் அனலைஸ் பண்ணுறோம், இந்த குரூப் 2 எக்ஸாமோட பேப்பரை அனலைஸ் பண்ணி நம்ம எழுதலாம் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ மண்டே வந்து அதற்குரிய வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, ஆன்சருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எந்தெந்த யூனிட் தான் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, மொத்தம் யூனிட் 9 வரைக்கும், யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா 25 க்வெஸ்சன் ஆப்டிடியூட் தனியாக இருக்குது, மொத்தம் 75 க்வெஸ்சன்ஸில் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க பாருங்கள். 2-digit, அதாவது 2-digit நம்பர் எதுக்கு மட்டும் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, இந்த 3 யூனிட்டுக்கு மட்டும்தான் 2 இலக்க நம்பர் வந்திருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். சயின்ஸ் கொஞ்சம் கேள்வி அதிகமாக இருக்காது எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் அதிகமாக இருந்தது, கிட்டத்தட்ட 10 கேள்விகள் சயின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அதிகமான கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் 10 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூனிட் 8 15 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம நிறைய கான்ட்ரவர்சி பேசிட்டு இருந்தோம், யூனிட் 8 வந்து தமிழும் வந்து ஜென்ரல் தமிழ் இருக்கிறதுனால யூனிட் 8 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் என்ன தெரியுது, இதுலேருந்து யூனிட் 8 அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குரூப் தேர்வுகளே இருக்குது. அப்போ குரூப் 4 நம்ம யூனிட் 8 நம்ம ஆழமாக படிச்சிருந்தா அதுலேருந்து தாராளமாக 10-15 க்வெஸ்சன் அடிக்கலாம். இதே பேட்டர்னில் ஓரளவுக்கு சிமிலராக தான் எதுக்கு வரப்போகுது, நமக்கு வந்து என்ன வரப்போகுது, அந்த குரூப் 4 வரப்போகுது. இன்னொரு யூனிட் பண்ணிட்டு பாலிட்டிக் எப்பவும் பாலிட்டிக் எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த தடவையும் பாலிட்டியில் 13 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நான் சொல்லுவாங்க எப்பவுமே ஆவரேஜாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படி பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9, இதெல்லாம் எப்பவுமே ஆவரேஜாக கேட்கக்கூடியது. அதே மாதிரி
இந்த தடவையும் ஆவரேஜாக இதை கேட்டுருக்குறாங்க இந்த டாபிக்ஸில் தான். ரிமைனிங் ஆஸ் யூஷுவல் இந்த யூனிட் 4 ஏன்ஷியன்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கிறாங்க, ஏழு கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஆனால் எல்லாமே கொஞ்சம் நிறைய புக்கில் அதாவது ஃபேக்ட் வெளியிருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்து. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லக்கூடாது, அவுட் ஆஃப் புக், புக்கை தாண்டி அதிகமாக கேள்வி கேட்கப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஆன்சர் கீ வெளியிட்டிருக்கிறோம். ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிடிஎஃபாக, அதாவது மூணு பிடிஎஃபாக வந்து நம்ம லிங்க்கில் வைக்க போகிறோம். ஜென்ரல் தமிழுக்கு தனியாக பிடிஎஃப் லிங்க் வந்து தனியாக 100 க்வெஸ்சன் தனியாக ஒரு லிங்க்கு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அதாவது யூனிட் 10 தனியாக ஒரு பிடிஎஃப், அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் தனியாக ஒரு பிடிஎஃப். இந்த மாதிரி தனித்தனியாக மூணு பிடிஎஃப் வைக்கிறோம். மூணுமே டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கீ நம்ம வந்து அர்ஜென்ட்டாக ரெடி பண்ண கீ தான். ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே அதுக்குன்னு தப்பு அப்படின்ற அசம்ஷன் கிடையாது. ஒரு சில ஆன்சர் கீழ ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து நமக்கே தெரியும் ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்கக்கூடியது. அந்த ஜிஎஸ்ல கொஞ்சம் ஆன்சர் கீ வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், அது இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நமக்கு வந்து என்னது மேபி மண்டே ஆர் டியூஸ்டேலேயே வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீயை வெளியிட்டுருவோம். ஓகே, அஃபிஷியல் ஆன்சர் கீயை வந்து டிஎன்பிஎஸ் தரப்பில் வெளியிட்டுருவாங்க. நம்ம இப்போதைக்கு அசம்ஷன் பண்ணது தோராயமாக இந்த என்ன சொல்றது இந்த ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம், அது அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும். அது வந்து நீங்கள் இப்போ தாராளமாக நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கணும்னா 150 அபோவ் எடுத்தவங்க தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அது கீழே தான் ரொம்ப அதிகம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிதான் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, 1:10 ரேஷியோவில் தான் எடுக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் கட் ஆஃபில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவ்வளோ மெம்பர்ஸையும் ஆட் பண்ண தான் போகிறாங்க. அப்போது கடைசி கட் ஆஃப் வந்து ஒரு 135 இருக்குது அப்படின்னா 135 ஒரு 20,000 மெம்பர் ஆட் ஆகினாலும் 20,000 மெம்பர் ஆட் ஆகி மொத்தம் கிட்டத்தட்ட 75,000 பேர் சேர்த்தாலும் சேர்த்துக்குவாங்க. ஓகேங்களா, அப்போ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மேபி 150 கீழே வரலாம், ஒரு 140 அந்த ரேஞ்ச் தான் வரும். ரொம்ப அதிகமாக அக்செப்ட் பண்ணி நிறைய பேர் நிறைய விதங்கள் சொல்லலாம், ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான், ஒரு ஓரளவுக்கு ஜிஎஸ் வந்து மாடரேட்டாக இருக்குது, அதனால 150 ப்ளஸ் தான். ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கமிங் நெக்ஸ்ட் மண்டே ஆர் டியூஸ்டே வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்டில் எந்த தவளை கேட்டுருக்காங்க, ஸ்கூல் புக்கிலிருந்து எந்த டாபிக் அதிகமாக கேட்டுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம அதிகபட்சமாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.